ரெண்டு ரோடோட கார்னரில் வந்திருக்கு, சவுத் ஈஸ்ட் கார்னர். இது பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உங்களுக்கு ஒரு ரோடும், சவுத் ஃபேஸிங்கில் ஒரு ரோடு, ரெண்டு பக்கமும் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம், கேட்டு கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டு ஆக்சஸ் இருக்குது. கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கார் அளவுக்கு நிறுத்துகிற அளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்கும். வந்து நம்ம லிஃப்ட் ஃபெசிலிட்டியோட கொடுக்குறோம். ஃப்ரேமு டோரு ரெண்டுமே வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீக் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இது ரெடிமேட் டோரில் நம்ம பலகை எடுத்து அதை நம்ம டிசைன் பண்ணி பண்ணிருக்கோம். 18x14 வரும் உங்களுக்கு ஹால் சைஸ், ஹால் அண்ட் டைனிங்கு. இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து நாங்கள் ஒரே ஒரு சின்ன லைட்டு கூட நாங்கள் போடவே இல்லை. உங்களுக்கு வென்டிலேஷனும் காத்தும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது நீங்கள் இங்கே பார்த்தாலுமே தெரியும். நான் இங்கே நின்றுட்டுருக்கேன், இந்த லூஸ் ஏராக இருந்ததுன்னா இந்த காற்று பறக்கும் முடி. இந்த ஃப்ளாட்டோட மூணு சைட்லேயுமே உங்களுக்கு வென்டிலேஷன் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். டே டைமில் உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கம்மியாகிறதுக்கு உண்டான மிக மிக முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு போட தேவையில்லை, காற்றுக்கு நீங்கள் ஃபேனோ ஏசியோ யூஸ் பண்ண வேண்டியது இருக்காது. ரெண்டு பெட்ரூம் இருக்கிற ஃப்ளாட் இது. இதுலேயும் பாருங்கள், ரெண்டு சைட்லேயும் வென்டிலேஷன் இருக்கும். நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க பிவிசி டோர்ஸ் தான் போடுவாங்க பாத்ரூமை பொறுத்த வரைக்கும். பட் நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃப் கம்ப்ரஸ்டு டோர்ன்னு சொல்லுவாங்க. இது தண்ணி பட்டால் எதுவுமே ஆகாது. ஃபியூச்சரில் வந்து இங்கே கார்டனிங் பண்ணிக்கிறது அந்த மாதிரியும் பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் பாருங்கள், ரூப் கார்டன் மாதிரி பண்ணி ஃப்ளவர்ஸ் எல்லாம் அந்த செடியெல்லாம் வச்சுருக்காங்க. சுற்றி இருக்கிற லொக்கேஷன் எல்லாமே வீடுங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு பொல்யூஷனில் வாழ்ந்துட்டுருக்க மக்கள் வந்து பொல்யூஷன் ஃப்ரீ லைஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெளியில் வராங்க. நாங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போலங்க. சிட்டிக்குள்ளவே தாம்பரம் நகராட்சிக்கு மிக அருகாமைகள், தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட்டு 7 நிமிஷம் பயண தூரத்தில் நம்ம ப்ராஜெக்ட் இருக்குது. பக்கத்தில் ஒரு லே அவுட் ஒன்று போட்டிருக்காங்க, கொஞ்சம் கிட்ட வந்தீங்கன்னா தெரியும். இது பார்த்தீங்கன்னா 3500 ரூபா இது ரேட்டு போட்டு 3800 சொல்லி 3500 முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த ப்ரைஸிங்கில் 929 ஸ்கொயர் ஃபீட் ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸு. நீங்கள் விசாரித்தா உங்களுக்கு தெரியும். ஒரு வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருளான டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி இந்த நாலுமே ஒரு ஃப்ளாட் வாங்குறவங்களுக்கு முற்றிலும் இலவசமாக நாங்கள் பண்ணித்தரோம். ஹேண்ட் ஆஃப் பிரதர்ஸ் சார்பாக வரவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் நாங்கள் பண்ணித்தரோம். டியர் பேண்ட் ஆஃப் பிரதர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வெஸ்ட் தாம்பரத்தில் இருக்கிற ஸ்ரீசாதனம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை பற்றி. அது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்றதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா ப்ராஜெக்ட் உள்ளே போயிட்டு என்னென்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்றத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எக்ஸாக்டாக 4.5 கிலோமீட்டர்ஸ் டிரைவ் டைம் வந்து பார்த்திங்கன்னா 7 மினிட்ஸில் நம்ம தாம்பரம் போயிடலாம். நியரஸ்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல்ஸ் பார்த்திங்கன்னா சான் அகாடமி இருக்குது, லார்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது, இன்ஸ்டிடியூஷன்ஸ் பிரகாரம் பார்த்திங்கன்னா சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஸ்கூல் ரெண்டுமே இருக்குது. இந்த மாதிரி சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாலையும் பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் நிறைய இருக்குது. வேலை வாய்ப்புன்னு பார்த்திங்கன்னா இந்த இதில் பெல்ட்டில் வண்டலூர்லேருந்து டுவார்ட்ஸ் இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour டிஸ்டன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு 3 ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இருக்குது, மெப்ஸு, ஸ்ரீராம் கேட்வே, எஸ்டன்ஷியா அண்ட் மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி. ஸோ எல்லாத்தையும் ஈஸியாக கனெக்ட் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா நியரஸ்ட்டு சிபிஆர்னு சொல்லுவோம், சென்னை பெரிஃபரல் ரிங் ரோடுன்ட்டு. அது ஈஸி ஆக்சஸில் நமக்கு இருக்கிறதுனால எங்கே இருந்தோம் பல்வேறு மாவட்டத்தில் இருந்தும் சரி சென்னை சிட்டி வேறு இடத்துல இருந்தும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஏரியாவில் வெஸ்ட் தாம்பரத்தில் நம்ம ப்ராஜெக்ட் ஸ்ரீசாதனம்னு சொல்லிட்டு நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். சரி வாங்க நம்ம உள்ளே போயிட்டு ப்ராஜெக்ட் எப்படி என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ ப்ராஜெக்ட் உள்ளே வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ரோடோட கார்னரில் வந்திருக்கு, சவுத் ஈஸ்ட் கார்னர். இது பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உங்களுக்கு ஒரு ரோடும், சவுத் ஃபேஸிங்கில் ஒரு ரோடு, ரெண்டு பக்கமும் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம், கேட்டு கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டு ஆக்சஸ் இருக்குது. இது கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 3 ஃப்ளோர் 3 வீடு தான், ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடுன்ற மாதிரி. ஆனால் கார் வந்து கிட்டத்தட்ட 5 கார் அளவுக்கு நிறுத்துகிற அளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்கும். உங்களுக்கு சுற்றி ஃபுல்லாக செட்பேக் விட்டுருக்கோம், காலி இடம். உங்களுக்கு பின்னாடி வீடு வந்துருச்சுனாலும் காற்று வெளிச்சத்துக்கு எந்த வித குறையும் இல்லாமல் சூப்பராக இருக்கும் சைட்டு. இது எல்லாமே இந்த ஏரியாலாம் லேண்ட்ஸ்கேப் பண்ணுறதுக்கு உண்டான ஒர்க் வந்து இன் ஃபியூச்சர் இப்போது நெக்ஸ்ட் வீக்கில் வந்து லேண்ட்ஸ்கேப் பண்ண போகிறோம். இந்த இது பெயிண்டிங் அந்த ஒர்க்லாம் இனிமேல் நடக்க போகுது, அந்த ஒர்க்லாம் நடந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜ், ஒரு 15 டேஸில் நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம் ப்ராஜெக்ட். சார் இது நமது ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ப்ராஜெக்ட் தான், ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு அப்படின்ற மாதிரி ஸ்டில்ட்டு பூரா கார் பார்க்கிங் கொடுத்துட்டு 3 ஃப்ளோர் தான், ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு.
ஆனால் அந்த மூணு ஃப்ளோருக்கு வந்து நம்ம லிஃப்ட் ஃபெசிலிட்டியோட கொடுக்குறோம், ஸ்டேர்ஸ் இல்லாமல் லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் கொடுக்குறோம். ஆறு பேர் ட்ராவல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு போய்க்கலாம், ஆறு பேர் வரைக்கும் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு லிஃப்ட்டும் நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோருன்னு சொல்லிட்டு ரெண்டு வீடு மூணு வீடு இல்லை, ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு அப்படின்ற கான்செப்டில் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஃப்ளோரில் ஒரே ஒரு வீடு தான். வாங்க நம்ம ஃப்ளாட் உள்ளே போகலாம். உள்ளே வந்திருக்கோம், நம்ம டோரை பார்த்துட்ருக்கோம். யூஸ்வலாக இது எல்லாமே வந்து இப்போ எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறது, ஃப்ரேமு டோரு ரெண்டுமே வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீக் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இது ரெடிமேட் டோர் இல்லை, நம்ம பலகை எடுத்து அதை நம்ம டிசைன் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ இது லைஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு சூப்பராக வரும். அதுக்கடுத்தது ஹால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18x16x14 வரும் உங்களுக்கு ஹால் சைஸ், ஹால் அண்ட் டைனிங்கு. இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து நாங்கள் ஒரு சின்ன ஒரே ஒரு சின்ன லைட்டு கூட நாங்கள் போடவே இல்லை. உங்களுக்கு வென்டிலேஷனும் காற்றும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது நீங்கள் இங்கே பார்த்தாலுமே தெரியும். நான் இங்கே நின்றுட்டுருக்கேன், எந்த லூஸ் ஏராக இருந்ததுன்னா எந்த காற்று பறக்கும் முடி, அந்த அளவுக்கு காற்றும் வருது வெளிச்சமும் இருக்கிற ஏரியா. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு சைட்லேயுமே இந்த ஃப்ளாட்டோட மூணு சைட்லேயுமே உங்களுக்கு வென்டிலேஷன் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். டே டைமில் உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கம்மியாகிறதுக்கு உண்டான மிக மிக முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு போட தேவையில்லை, காற்றுக்கு நீங்கள் ஃபேனோ ஏசியோ யூஸ் பண்ண வேண்டியது இருக்காது, அந்த மாதிரியான லொக்கேஷன் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிச்சன், இப்போதைக்கு ட்ரெண்டியான ஒரு டிசைனுக்காக கவுண்டர் வாலோட நம்ம வந்து கிச்சன் கொடுத்துருக்கோம். சிலர் வந்து இப்போ இதெல்லாம் ஒரு ட்ரெண்டு மாதிரி நம்ம எதாவது சமைச்சு இங்கே வச்சுக்கலாம், இங்கே டைனிங் ஹால் இருந்ததுன்னா எடுத்து பரிமாறி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. சிலர் வேணாம் எனக்கு வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னா கூட இங்கே ஒரு வார்ட்ரோப் மாதிரி போட்டு கிச்சன் ஐட்டம்ஸ் டைனிங் ஐட்டமும் அந்த பக்கம் கிச்சன் ஐட்டம் வைக்கிற மாதிரி ரேக்கும் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம், ரெண்டு பெட்ரூம் இருக்கிற ஃப்ளாட் இது. இதில் எல்லா ரெண்டுத்துக்குமே வந்து அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்கோம். இப்போது இருக்கிற ட்ரெண்டுக்குண்டான சிபிவிசி யூபிவிசி பைப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் தான். நம்ம ஹேண்ட் ஓவர் கொடுக்கும்போது ஃபிட்டிங்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால எல்லாமே ரெடி டு பக்காவாக பிளான் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு இந்த பக்கம் வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி இருக்கும், இதுவும் ஃபைனல் பண்ணும்போது உங்களுக்கு ஹேண்ட்ரைடில் போட்டு அந்த கிளாஸு நீங்கள் டிசைன் நான் உங்களுக்கு இதில் பிக்சரில் வரும், அந்த டிசைனில் தெரியும் உங்களுக்கு இந்த ஹேண்ட்ரைடில் போட்டு இங்கே கிளாஸ் வரும். இப்போ அடுத்த பெட்ரூம் உள்ளே போகிறோம் சார். உள்ளே வந்தீங்கன்னா இதுலேயும் பாருங்கள் ரெண்டு சைட்லேயும் வென்டிலேஷன் இருக்கும். இந்த மாதிரி வென்டிலேஷன்ஸ் கொடுக்கறதும் சரி, இது வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க பட் பின்னாடி பில்டிங் வந்துருமா அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சர் அந்த பின்னாடி அந்த செட்பேக்லாம் நான் அப்புறமா அடுத்த இதில் அதுக்கு அடுத்து காமிக்கிறோம். செட்பேக் எந்த அளவுக்கு விட்டுருக்கோம், எவ்வளோ காலி இடம் இருக்குது, பின்னாடி பில்டிங் வந்தாலும் ஏர் சர்க்குலேஷனுக்கும் லைட்டிங்க்கும் ப்ராப்ளமே இருக்காது. நான் உங்களுக்கு வந்து டோர் ஒன்று காமிச்சேன், மெயின் டோர் வந்து டீக் டோரு அப்படின்ட்டு. இது பாத்ரூம் டோரு. நம்ம இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா டீக்கு வுட், நம்ம யூஷுவலாகவே நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க பிவிசி டோர்ஸ் தான் போடுவாங்க பாத்ரூமை பொறுத்த வரைக்கும், பட் நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃப் கம்ப்ரஸ்டு டோருன்னு சொல்லுவாங்க. இது தண்ணி பட்டால் எதுவுமே ஆகாது, லைஃப் நல்லா வரும். ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம வந்து தனியாக வீடு கட்டுறது ஒருத்தரை பார்த்து எப்படி பார்த்து பார்த்து கட்டுவோமோ அதுக்கு ஈக்குவலாக ஃப்ளாட்ஸை உங்களுக்கு உண்டான வீடை நாங்கள் கட்டித்தரோம், எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியலாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த ப்ராஜெக்டோட டெரஸில் இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடுன்னு சொல்லியிருந்தேன், எல்லாமே மூணு ஃப்ளோருமே வந்து டிப்பிக்கல் ஃப்ளோர் பிளான்னு சொல்லுவாங்க, எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கும். வந்து நீங்கள் இன்டீரியர் பண்ணுறதை பொறுத்து தான் கொஞ்சம் சேஞ்சஸ் வருமே ஒழிய மூணுமே ஒரே மாதிரி இருக்கும். உங்களுக்கு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி இருக்கிற லொக்கேஷன் எல்லாமே வீடுங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு பொல்யூஷனில் வாழ்ந்துட்டுருக்க மக்கள் வந்து பொல்யூஷன் ஃப்ரீ லைஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெளியில் வராங்க. நாங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போலங்க, சிட்டிக்குள்ளவே தாம்பரம் நகராட்சிக்கு மிக அருகாமைகள், தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட்டு 7 நிமிஷம் பயண தூரத்தில் நம்ம ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ நியரஸ்ட்டு லொக்கேஷன் சென்னை, அது இல்லாமல் ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ லொக்கேஷனில் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறோம். உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து இங்கே கார்டனிங் பண்ணிக்கிறது அந்த மாதிரியும் பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் பாருங்கள், ரூஃப் கார்டன் மாதிரி பண்ணி ஃப்ளவர்ஸ் எல்லாம் அந்த செடியெல்லாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் சுற்றி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு முக்கால்வாசி டெரஸில் எல்லாருக்கும் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் டேங்க் தான் உங்களுக்கு தெரியும். நாங்கள் அந்த மாதிரி பண்ணல, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியே டேங்க்கு தந்திருக்கோம். 1000 லிட்டர்னு சொல்லிட்டு ரெண்டு டேங்க்கு, ஸோ ரெண்டுமே இன்டர் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், தண்ணியை பொறுத்த வரைக்கும் 30 அடியில் தண்ணி. உங்கள் வியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றிலுமே வந்து ஒரு க்ரீனரி சுச்சுவேஷன் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹில் வியூ இருக்கும். ஹில்லு வந்து காமிக்கிறதுனால எங்கேயோ நினைக்காதீங்க, அது தாம்பரத்தில் இருக்குது, மெப்ஸு தான் அந்த ஏரியா. மெப்ஸுக்கு பின்னாடி நம்ம இந்த ப்ராஜெக்ட் இருக்குது.
நீங்கள் வர்றது மெப்ஸுக்கு அடுத்த ரைட் எடுத்தீங்கன்னா அந்த சைட்டுக்குள்ளே வந்துடலாம் சார். இந்த லொக்கேஷனை பற்றிலாம் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 4.5 கிலோமீட்டர், வெறும் 7 நிமிஷம் தான் பயண தூரமே. அந்த டிஸ்டன்ஸில் தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட் இருக்குது சார். இந்த இடத்துல பக்கத்தில் ஒரு லேஅவுட் ஒன்று போட்டிருக்காங்க, கொஞ்சம் கிட்ட வந்தீங்கன்னா தெரியும். இது பார்த்தீங்கன்னா 3500 ரூபா இது ரேட்டு போட்டு 3800 சொல்லி 3500 முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சில் தான் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 3500 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு அப்படின்ற அளவுக்கு தான் இங்கே பிளாட்டோட வேல்யூ இங்கே இருக்குது. இந்த இடத்துல நம்ம இந்த வீடு என்ன ரேட்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளோர் அப்படின்றது வந்து 929 ஸ்கொயர் ஃபீட்டு. அதில் இந்த காமன் ஏரியா அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் கார் பார்க்கிங் ஈபி அதெல்லாம் எதையுமே ஆட் பண்ணாமல் ஒரு ஃப்ளாட்டுன்றது வந்து 55 லட்சம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்க போகிறோம் சார். இந்த லேண்டோட இடத்தோட வேல்யூ சொன்னேன் நான். இந்த இடத்துல இந்த ப்ரைஸிங்கில் 929 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 55 லட்சம் ரூபான்றது ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸு. நீங்கள் விசாரித்தா உங்களுக்கு தெரியும் குவாலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து நம்ம கொடுக்க போகிற வேல்யூ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் சார். நம்ம அந்த ப்ரைஸிங் சொன்னோம், 55 லட்சம் ரூபாய்க்கு நம்ம ப்ராஜெக்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருளான டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி இந்த நாலுமே ஒரு ஃப்ளாட் வாங்குறவங்களுக்கு முற்றிலும் இலவசமாக நாங்கள் பண்ணித்தரோம் சார். வீடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொந்தமாக ஒரு இடம் வாங்கி வீடு கட்டினா எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து கட்டுவீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப பிரத்யேகமாக பார்த்து கட்டியிருக்கோம். உதாரணத்துக்கு இந்த கார் பார்க்கிங் இந்த ஏரியா பாருங்கள். யூஸ்வலாக எல்லாருமே பிசிசி ஸ்லாப்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஒன்னேகால் ஜல்லி தட்டிட்டு அதுக்கு மேலே கலவை போட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, அதுதான் பண்ணுவாங்க கார் பார்க்கிங்கு. பட் நம்ம கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஆர்சிசி ஸ்லாபு, கம்பி கட்டி காங்கிரீட் போட்டு அதுக்கு மேலே தரவழித்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது எங்கள் வீடு கட்டினா, எனக்கு வீடு கட்டினா எப்படி கட்டுவனோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பார்த்து கட்டியிருக்கோம் சார் இந்த வீடு. இந்த வீடு வந்து உங்களுக்குன்னு கட்டலை, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு கொடுக்குற மாதிரி, என்னோடய க்ளோஸ் ரிலேஷனுக்கு கொடுக்குற மாதிரி ஒருத்தருக்கு கொடுக்குற அளவுக்கு நாங்கள் பார்த்து பார்த்து கட்டியிருக்கோம் சார். எங்கள் கம்பெனியோட பேர் பார்த்தீங்கன்னா SPR ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரைவேட் லிமிடெட். இந்த ஸ்க்ரீனில் கீழே எங்களோட நம்பர் வரும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி புக்கிங் பண்ணுறவங்களுக்கு நம்ம பேண்ட் ஆஃப் பிரதர்ஸ் சார்பாக வரவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் நாங்கள் பண்ணித்தரோம் சார். ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட இந்த ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் இல்லை, அடுத்தடுத்து வந்து சிட்டி லிமிட்லேயே பார்த்தீங்கன்னா பல்லாவரம், தாம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் எல்லாமே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. ரொம்ப நன்றி.